சுந்தர் சி ஆர்யா, ராஷி கண்ணா, ஆண்ட்ரியா, சாக்ஷி அகர்வால், விவேக், யோகி பாபு, மனோபாலா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்கக்கூடிய படம் அரண்மனை த்ரீ. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் எப்படி இருக்கு, என்னென்ன படத்தில் ப்ளஸ் என்னென்ன படத்தில் மைனஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அரண்மனை 1 & 2 வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் படத்துடைய கதை என்ன, அதோடய டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அரண்மனை த்ரீலையும் வந்து ஃபாலோ அப் ஆகுது. இதில் கதையில் சில மாற்றங்கள், புது நடிகர்கள், வேறு மாதிரியான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரண்மனை 1 & 2 வந்து கமர்ஷியலாக நல்ல ஹிட், ஆடியன்ஸ்கிட்டையும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை அரண்மனை 3 தக்க வைக்குமா சுந்தர் சி டிரெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெரிய அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையில் வந்து சில அமானுஷ்யங்கள் வந்து நடக்குது. இந்த அமானுஷ்யங்கள்லாம் வந்து யாருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, அதாவது அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த குழந்தைங்க வந்து பேயை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட சொல்ல, அதை வந்து அவங்க சீரியஸாகவே எடுத்துக்கல. ஏச்சு இப்போ நீ வந்து விளையாடுற, எதையோ பார்த்து பயந்துக்கிட்ட, நீ எதோ கற்பனை பண்ணுற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி அந்த குழந்தைங்க சொல்கிறத அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறை வந்து பல வருஷங்களுக்கு அப்புறமா வந்து திறக்கிறாங்க. இதை திறந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து மரணங்கள், கொடூரமான மரணங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த மரணங்களுக்கு வந்து யார் காரணம், பேய் தான் வந்து உண்மையிலே காரணமாக அரண்மனையில் வந்து பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக சுந்தர் சி வந்து வழக்கம் போல் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ யார் பேய், அந்த பேய் வந்து ஏன் பழி வாங்குது, அதோடய ஃப்ளாஷ்பேக் என்ன, டிமாண்ட் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து தீர்த்து வச்சு அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சுந்தர் சி அண்ட் அவர் வந்து வழக்கமாக ஒரு சாமியார் டீம் வச்சுருப்பார் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து பிரேக் பண்ணி அந்த அரண்மனையை சேவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற வழக்கமான அரண்மனை கதை தான் வந்து இதுலேயும் ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த படத்தில் ஆர்யா தான் வந்து சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ சார்பாட்டா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த படத்துக்காகவே வந்து உடம்பை வந்து எந்த அளவுக்கு சைக்கிளிங், ஜிம்மெல்லாம், பாக்ஸிங்லாம் பண்ணி உடம்பை எந்தளவுக்கு ஏற்றினார் ஆர்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஒரு ஃபிசிக்கோடு தான் வந்து இந்த படத்துலேயும் வந்து வர்றாரு. ஸோ வழக்கமாக வந்து தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின்ஸோட ரோல் வந்து ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ இல்லையே வந்து அந்த கதையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு தான் வந்து அவங்களோட கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த படத்தில் ஆர்யாவுக்கு இருக்குது. படத்தில் வந்து அவர் வர சீன்ஸோட டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் கூட இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு எதுக்கு ஆர்யா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சில சீன்லாம் வந்து தலையை காட்டிட்டு போகிறாரு. ஸோ இந்த படம் வந்து ஆர்யாவுக்கு, ஆர்யாவுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய சீனில் வந்து ஆர்யாங்கிற ஒருத்தர் வந்து படத்தில் இருந்தாரே அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு வந்து பல இடங்களில் வந்து அவர் காண மிஸ் ஆகியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்துலேயும் வந்து அரண்மனை சீரீஸில் வழக்கம் போல் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுந்தர் சி தான். ஸோ சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா மாறினாலுமே வந்து பட்டாபி வந்து எல்லா சீரீஸ்லேயும் வந்து ஒரே மாதிரி தான் வருவார். அந்த மாதிரி தான் வந்து சுந்தர் சி இந்த படத்துலேயும் வந்து போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சுந்தர் சி படங்களில் வரக்கூடிய வழக்கமான நடிகர்கள் வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக பேயை வந்து பழி வாங்குறாங்க. ஸோ இந்த ஒரு புதிர்கான விடையை வந்து சுந்தர் சி வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து ஹீரோயினாக வந்து ராஷி கண்ணா அண்ட் ஆண்ட்ரியா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ராஷி கண்ணா வந்து வழக்கமாக ஒரே ஒரு சீனில் தான் வந்து அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்ற சீன்ஸ்லாம் வந்து அவங்க சும்மாவே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. படத்துடைய ஹீரோயின் அப்படி இன்னொரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ஆண்ட்ரியா, அவங்க தான் வந்து கண்டிப்பாக பேய். ஸோ ஆண்ட்ரியாவுக்கான ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வந்து பரிதாபம் வந்து அதிகமாக இருந்தாலும், இப்போ வந்து பேயாக அவங்க செய்யக்கூடிய பழிவாங்கல் அப்படிங்கிறது வந்து பேய் இவ்வளோ குரூரமாக எல்லாம் யோசிக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் வந்து இருக்குது. இருந்தாலுமே வந்து ஆண்ட்ரியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. அவங்களுடைய பாட்டை வந்து பெஸ்ட்டாக கன்வின்சிங்காக வந்து பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காமெடி டீமுக்கு வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விவேக், யோகி பாபு, மனோபாலா, நளினி, ஸோ மதுமிதா, சாரி மைனானந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. சில இடங்களில் வந்து அவங்க சிரிக்க வச்சாலுமே வந்து பல இடங்களில் இவங்க போடுற மொக்க காமெடி வந்து தாங்கிக்கவே முடியல. எப்போ இது எது இவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து யோசிக்க வைக்க தோணுது படத்தில் பல இடங்களில்.
மியூசிக் பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தில் வந்து ஒரே ஒரு சாங் வருது, ஆண்ட்ரியாவை வந்து ஆண்ட்ரியாவுடைய சாங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு சாங் வந்து கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. மற்ற இடத்துலலாம் வந்து படம் முழுக்க வந்து ஹாரர் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால போட்டு இடி இடி நடிச்சிருக்காரு, அப்படியே தலை வலியுது படம் பார்க்கும்போது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் வந்து இதுதான் வந்து ப்ளஸ் மைனஸ். ஸோ படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுடைய பொறுமையை வந்து கண்டிப்பாக சோதிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு பேயோட ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்கேஜிங்காக இருக்கலாம். அண்ட் விஷுவல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, மேக்கிங்கும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஸ், இந்த அரண்மனை வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், ஒரு தடவை பார்க்கலாம் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸுக்கு மறக்காமல் கோலிவுட் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.